வணக்கம். கணவாய் காலம் மயிலாடுதுறை தொலைக்காட்சி நிலையம் வணக்கம். நம்ம மூலிகை திறன் அப்படிங்கிற பயணம் தினசரி ஒரு மூலிகை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு சிவ மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வில்வ மரம், இந்த வில்வ மரத்தினுடைய நம்ம இலையில நம்ம சிவனுக்கு அர்ச்சனை பண்ணியிருப்போம். இல்லை என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத அங்கே ஐயா சொல்லுவாங்க நமக்கு. சொல்லுங்களா? ஆமாங்க. பார்த்தீங்களா, காய் இவ்வளோ பசங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். வில்வ மரம் தெரியும், சிவனுக்கு பூஜை செய்யுது, அதில் இருந்து பழம் பழுக்குது, அது மாதிரி காய் இது பிஞ்சாகுது, அப்புறம் பழமாகுது, எல்லாத்தையும் தெரியும். இருந்த போல இது மருத்துவ குணம் நிறைய பற்றி தெரிஞ்சாலும் தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. தெரிஞ்சதும் தெரிஞ்சுக்கிட்டோம், தெரியாத விஷயங்களும் நம்ம சொல்லுவோம், எல்லோரும் பயன்படுத்திக்கலைகளே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வில்வ மரம், இது பெரிய மரம், கற்பூர வில்வம் இருக்குது, மகா வில்வம் இருக்குது, சாதாரண வில்வம் இருக்குது. சாதாரண வில்வம் தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, கற்பூர வில்வம் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. இது என்ன வில்வம்? கற்பூர வில்வம். கற்பூர வில்வம். ஆமாம், கற்பூர வில்வம். கற்பூர வில்வம்னு சொல்லக்கூடியது அபூர்வ மலைகளில் தான் இருக்கும். மலைகளை சுள்ளிமலை வந்து எடுத்துக்கிறோம். அதான் அபூர்வ மலைகளில் தான் இருக்கும். அதான் சரிங்க சார். சுள்ளிமலை இருந்து நாய்களே, இன்னும் மகா வில்வம் சதகிரி மலையில் இருக்குது, அதிகம் காட்டுற நாய்களே. அதனால் எந்த எல்லா வில்வமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும். இந்த வில்வம் என்ன செய்யணும்னு நம்ம சொல்லிடுற நாய்களே. அதுக்கு முன்னாடி எது வேண்டிக்கலாம்? கண்டிப்பாங்க. ஓம் ஸ்ரீ கைலாசம்பளை சட்டமன்ற திருமலக்கர சோதரசு பாலகிருஷ்ணன். எல்லாம் மலை இரவின் எல்லோக்கு நல்ல வீட்டும் நோயற்ற வாழும் குறையிட்டு செலுத்து கொடுக்கட்டும். இந்த மயிலாடுதுறை சேனலை பார்த்து கொண்டிருக்கிற என் உயிரினிமையான ரத்த சொந்தங்கள், சித்த சொந்தங்கள், மாதா பிதா குருதெய்வங்கள் மற்றும் சகதோசங்களும் நேயர்கள் அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த சுள்ளிமலையிலிருந்து எடுத்துக்கிறோம். அந்த சுள்ளிமலை முருகப்பெருமான் அனைவருக்கும் எல்லா குறைகள் இங்கே எல்லா வளம் மற்றும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தை கொடுக்க இறைவன் அல்புரித்து இந்த வாழ்த்தி வழங்கி இந்த பதிவுபடுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது விழுவம்பரம், வில்வப்பழத்தை தான் நம்ம வச்சுருக்கோம். வில்வம்பழம். இந்த வில்வப்பழத்தில் வந்து கடையிலே வில்வாதி லேகம் இருக்கு. வில்வாதி லேகம். ஆமாம், சரிங்க. இந்த வில்வாதி லேகம் கடைச்சிருக்க ஒரு 10-50 சரக்கு போட்டு இதையும் சேர்த்து இந்த உள்ள ஓட்டை மட்டும் எடுத்துகிட்டு பழத்தை மட்டும் எடுத்து போட்டு லேகம் கட்டியிருப்பாங்க. சரிங்க. அதை சாப்பிட்டு வந்தாலே ஏகப்பட்ட நோய் தீரும். என்னென்ன நோய் சொல்லிடலாங்களா? அதுலேயே போட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் புது விதமான நோய்கள்லாம் தீர்ந்து அதையும் சொல்லிடுவோம். சரிங்க. நேர்களே, வெள்ளை, வெட்டை, உஷ்ணம், ஜூடு இந்த வில்வாதி லேகத்தில் தீரும். வில்வாதி லேகம் நீங்கள் முடிஞ்சால் செய்யலாம், செய்ய முடியாதவங்க கடையிலே கடைக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் வந்து இந்த ஓட்டிலேருந்து உள்ளேருந்து எடுக்கப்பட்ட அந்த பழத்தை போட்டு தான் கடைச்சறக்கோட செஞ்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வில்வாதி லேகத்தினால் தீர்க்கக்கூடிய நோய்கள் வெள்ளை, வெட்டை, உஷ்ணம், சூடு மட்டும் இல்லை, எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் தீரும். அல்சர், குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் தெரியும். குண்டிக்காய் என்று சொல்லுவாங்க. குண்டிக்காய்னா இந்த இடுப்பு கீழே இருக்க பிறகு குண்டிக்காய் தான். அதில் வரக்கூடிய மூலம் பௌத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மூல உறுப்பு, ரத்த மூலம், சீல் மூலம், அந்த மூலம், இந்த மூலம், அதெல்லாம் ஹீட்னால் வரக்கூடியது. அந்த ஹீட்டை அடக்கினாலே மூளை 9 காணாமல் போயிடும். அப்பேற்பட்ட மூலத்தையும் சரி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, வில்வம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்காங்க. வில்லாக வளைந்து நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் அடியோடு நாசம் பண்ணி வெளியேற்றக்கூடிய வில்வம் என்று சொல்லுவாங்க. சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது மட்டும் இல்லை, இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு இந்த தலையை தான் போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க, அதோடய தீர்த்தம் தான் கொடுப்பாங்க. எதுக்கு இதை இதெல்லாம் இந்த மாதிரி சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி கோயிலில் இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க பாருனாங்க. குறை குட்டம், 18 வகையான குஷ்ட நோயை எடுத்துக்கக்கூடியது. குஷ்ட நோய்கள். குஷ்ட நோய் குறைகள்னா கையில் விரையெல்லாம் காணாமல் போயிடும், அப்படியே புண்ணு புண்ணாக ஆகி ஊந்து போயிடும். சரிங்க. அது பேர் தான் குஷ்டம்னு சொல்லுவாங்க. குறை நோய் வெண்குஷ்டம் சொல்லுவாங்களே, அது வெண்குஷ்டம் வெள்ளை, அது வேற, அது வேற. இது நான் சொல்றது இந்த இது விரலை இருக்காது. ஓஹோ, சரிங்க. இப்படி இருக்கும். ஓ சரிங்க. அதுக்கு பேர் லெப்ரசியா என்ன சொல்லுவாங்க. லெப்ரசி. லெப்ரசி. அந்த நோயும் குஷ்ட நோய், அந்த நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. ஏன்னா இது சாதாரண இடத்துல வேணாம், இந்த பழத்தை மட்டும் சப்போஸ் வில்வாதியிலேயே வாங்க முடியாதவங்க இந்த பழத்தில் இருக்க மேலே ஓட்டை மட்டும் எடுத்துட்டு இந்த உள்ளே இருக்க பழத்தை மட்டும் நல்லா கொம்பு தேன்னு சொல்லுவாங்க. கொம்புனா கொம்பில் முளைக்கிற தேன் இல்லை, சுத்தமான நயம் தேனுக்கு பேர் மலை தேனுக்கு பேர் கொம்பு தேன். மலை உச்சியில் இருக்கு இல்லையா, அதனால மலை தேனுக்கு தான் கொம்பு தேன் பேர் சொல்லிட்டு. அதனால் சாதாரண இந்த கருப்பி போக போட்டால் வேலை செய்யாது. சுத்தமான தேனை வாங்கி நல்லா கடையிறீங்க, இதையும் அதையும் போட்டு கடையிறீங்க. அதோட தானே தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காயும் சேர்ந்து போகலாம். அதில் ஒரு பங்கு, இது ஒரு பங்கு நல்லா போட்டு கடைஞ்சி அதில் வந்து ஈழ இருமல் ஆர்த்தமாக இருப்பாக்கலாம். இருந்தால் திரியடி சூழ்நிலை பார்க்கலாம். திரிய அந்த ஈழ இருமல் ஆர்த்தமாக இல்லாதவங்க திரிய தேவையில்லை, போட்டு நல்லா கடந்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு வச்சு தினமும் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டே வாங்க. உடம்பு எவ்வளோ ஹெல்த் ஆகும், போர் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சாதாரண இப்படி நடக்கணும், இப்படியே நடப்பாங்க. ஆமாங்க. ஆனால் நல்லா சாங்க ரப் ப்ராய்ட் ரப் ப்ராய்ட் நடப்பாங்க. அப்படி வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமான மருந்து இது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆமாங்க. இது எல்லா பக்கமும் கிடைக்குது. இந்த வில்வம் வந்து சிவன் கோயிலில் போயிருந்தால் அள்ளிட்டு வரலாம்.
இங்கே நாங்க சிவன் கோயில் இருந்து எடுத்துக்கிறோம். மேத்தோட நீக்கிட்டு உள்ள இருக்க பழத்தை மட்டும் தான் நீங்க எடுக்க போறீங்க. அதை மட்டும் எடுத்து தேன் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே போச்சு. அதே அற்புதமா வேலை செய்யும். நெய்யும் கொஞ்சம் தேவையான விடுறோம். தாண்டிக்கா நெல்லிக்காய் கிடைக்காது, கடையிலேயே கிடைக்குது. ஒரு சோழனை போட்டு கலக்கிட்டா வேலை முடிஞ்சு வச்சு. திரிபலா சோழனும் சொல்லுவாங்க. இப்படி எண்ணற்ற நோய்களை நீக்கக்கூடிய அற்புதமான மருந்து வெள்ளை வெட்ட உஷ்ணம் சூடு மட்டும் இல்லை, பெண்களுக்கு உண்டான மாதவிடா தீட்டு சரி பண்ணக்கூடியது, ஆண்களுக்கு உண்டான மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லைன்னே சொல்லிக்கிறாங்க இல்லையா, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண் நோய் 95% இருக்கும். சிறுநருன்னு சிறு நரம்பு பெரு நரம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நரம்புகள் உள்ள அடைப்பை பூரா நீக்கும். இப்போ மூளையில் கட்டி வந்துடுது, சரிங்க, ரத்த கசிவு வந்துடுது, அப்புறம் அடைப்பு வந்துடுது. அடைப்பு வந்தால் என்ன செய்யணும், வாதம் இப்படி வந்துடும். ஆமாங்க, இப்படிம்பாங்க. அப்போ என்னென்னா முகவாத ஜன்னி பக்கவாதம் பாங்க, கைகள் இந்த கையாக அந்த கையை விழுகாது, விழுந்து வேலை செய்யாது. இப்போ ஏற்பட்டதுக்கெல்லாம் இது அற்புதமாக வேலை செய்யும், அருமையாக வேலை செய்யக்கூடிய வில்வா வில்வம் என்று சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ரூபத்துலேயாவது சாப்பிட்லாம். ஐயா இந்த இலைகளுக்கு என்னங்க, சூப்பர் நீங்கள் கேட்டீங்க நேயங்களே. இப்போ பழத்தை பற்றி சொல்லலாம். சரி, இலையை பற்றி மாம்சம் கேட்டார் சொல்லிடுவோம். இந்த இலையை நல்லா சூரணம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, சூரணம் எப்படிங்க, சூரணத்தை காய வைக்க வெயிலில் காய வைக்க வேணாம், நிழலில் காயப்படும். நெல் படமா, நிழலில் காயப்பட்டால் தான் உங்களுக்கு 100% பழம் கிடைக்கும். இந்த இலையை நெல் காய, நெல் பழமாக காய வச்சுக்கோங்க. காய வச்சு நல்லா லேக மாதிரி இது மாதிரி தேன் விட்டு நல்லா கலக்கி, நெய் விட்டு கலக்கி. அதே மாதிரி கடையில் சில பொருளெல்லாம் இருக்குது. என்ன பொருள் இருக்குன்னா, தாண்டிக்காய் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, கடுக்காய் இருக்குது. அதையும் பவுடர் பண்ணி இதோட கலக்கி லேகியமாக செஞ்சு வச்சுக்கலாம். தினமும் சாப்பிட்டு வர 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 இந்த இது பிறகு சாப்பிட்லாம். எந்த உரத்தில் சாப்பிடலாம், என்னங்க நோய் எதிர்ப்பு சக்தி, என்னங்க நோய் எதிர்ப்பு சக்தி, இது சாப்பிட்டாலே நோயே வராது. சரி, ஏதாவது இந்த இது சொன்னாங்களே இந்த கேன்சர் அந்த மாதிரி அதுக்கு எதுவும் இது இருக்குங்களா? கேன்சருக்கு இந்த பழத்தை சாப்பிட்டாலும் கேன்சர் வராது அப்படிங்களா? அதே மாதிரி அந்த பழம் இல்லைன்னு கவலைப்படவேணா, இந்த இலையை எந்த ரூபத்தில் சாப்பிட்டாலும் சரி, 4448 நோய் தீர்க்க வல்லது, நுரையீரல் இருக்கிற அடைப்பு பூரா சரி பண்ணக்கூடியது, கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் கிட்னி கணையத்தை நல்லா பலப்படுத்தக்கூடியது, ரத்த ஓட்டத்தை ஒழுங்காக சுத்தி பண்ணி சரி பண்ணக்கூடியது, இன்ஃபெக்ஷனை வரவிடாமல் தடுக்கக்கூடியது. இப்போ பாத்ரூமில் போவீங்க, நம்ம பாத்ரூமில் போனால் ஒன்றும் இல்லை, ஊர் ஊருக்கு பாத்ரூமில் போனால் என்ன இருக்கும், அதனுடைய இன்ஃபெக்ஷன் இங்கே வரும், அந்த இன்ஃபெக்ஷன் வரவிடாமல் தடுக்கக்கூடியது. அப்போ அது மட்டும் இல்லை, இதை சாப்பிட்டு வர வர யூரியில் வந்து நாட்டம் வராது, மினரல் வாட்டர் வரும். சரிங்க, அந்தளவுக்கு அந்தளவுக்கு கிளியர் ஆகிரும் உடம்புல, இன்ஃபெக்ஷன்ங்கிறது இருக்காது, புண்ணை பூரா ஆத்திரும் உள்ள அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த சொரியாசியும் வரவிடாமல் தடுக்கக்கூடியது. ஓ சரிங்க சார், எண்ணற்ற நோய்களை சரி பண்ணக்கூடிய நேர்களே, நீங்கள் எந்த ரோகத்திலையாவது சாப்பிட்லாம். சும்மா நம்ம டெய்லி போய் காபி தூள் டீ தூள்னு போட்டு இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க கொண்டு நமக்காக வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமாங்க, அதை சாப்பிட்டுட்டு நம்ம வீணாக போயிருக்கோங்க. மொக்குக்கு 3 கடை இருக்குது டீ கடை. ஆமாங்க, இந்த சூரண கடையை வச்சு டீ தூளுக்கு போகலாம், காபி தூளுக்கு போகலாம், இதை போட்டு சாப்பிடுங்க, உடம்புக்கு எவ்வளோ ஹெத்து கிடைக்குது, அருமையாக கிடைக்கும். அதுக்காக டீ தூள் காபி தூள் வேணாம்னு சொல்ல, அது 24 பேரும் தின்னுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு மாத்திக்க. இதுல தேவையா, ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க, ஒரு வாரம் இதை சாப்பிடுங்க, ஒரு வாரம் அதை சாப்பிடுங்க, எல்லாத்தையுமே கலந்து சாப்பிட்டா நோய் வராது. ஒரே பொருளா சாப்பிடுங்க, நோய் தானே வரும். அதனால நோய்களே, டீ தூளுக்கு போகலாம், காபி தூளுக்கு போகலாம், இந்த தூளை சாப்பிடுங்க, வில்வத்தலை தூளை வச்சுக்கோங்க, கொதிக்க விடுங்க, அதில் போடுங்க, சக்கரையை கொஞ்சம் அள்ளி போட்டுக்க சாப்பிடுங்க. சரியா போகும், சரியா போச்சு. இன்னும் சக்கரைக்கு சக்கரையை போடாம அதிபதி கடையில் இருக்குது, அதை பவுன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் 1 கிராம் போட்டீங்கன்னா 1.5 தண்ணி இனிப்பாயிரும்ல. இதுக்கு மேல சக்கரை ஆகணும் உங்களுக்கு, 1.5 தண்ணியை வச்சுக்கீங்க, ஒரு 1 கிராம் அளவு இந்த அதிமதம் சொல்லி கடையில் இருக்கு. சரிங்க, வேறு அது 5000-10000 மேலே இல்லை. சரிங்க, சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கின போது இவ்வளோ துண்டு தருவாங்க. நல்லா தட்டி உள்ளே போட்டு கலக்கி விடுங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பாருங்க, அப்படி தூக்கி வாயில் விடுங்க, சூப்பராக இனிக்குது. ஆமா, ஏன்னா அதுக்கு பேர் அதி பிளஸ் மதுரம். மதுரம்னா நல்ல மதுரமா இருக்குது, இனிப்பா இருக்குன்னு சொல்லி அதிகமான மதுரம் சொல்லி பேரே இதில் வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட சர்க்கரையை உள்ள போடுங்க, இந்த சக்கரையை வாங்கிட்டு ஏன் உள்ள போய் கெட்டுக்கு வீணா கிடக்கணும். அதனால நாய்களே, இந்த மாதிரி அதிமதுங்கிறது கடையிலே கிடைக்குது. இந்த சூரணத்தை சேர்க்கும் போது கொஞ்சம் தூள போட்டு கலக்க, ஈலை இருமல் ஆஸ்துமா வராது, இன்ஃபெக்ஷன் வரவிடாமல் தடுக்கும். நாக்கு வறண்டு வச்சுங்கிறா இல்லையா, நாக்கு வறண்டு போகாத வறட்சியிலே வராது. அப்பேற்பட்ட வேலை செய்யறது இந்த வில்வ மரம், வில்வ பழம், வில்வ இலை. இன்னும் இதை பார்த்தீங்கன்னா, இந்த கட்டையில் எடுத்து
சிவபார சக்கரம் போட்டு வீட்டில் பூஜை சென்று வந்தால் லட்சுமி கொட்டோ கொட்டோன்னு வீட்டில் காசு கொட்டுங்க சாமி. அது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து இந்த பதிவில் சொல்லுவீங்க. அடுத்த பதிவில் நாங்கள் மணி மந்திரம், மணி மந்திரம் அவசியத்தில் அடுத்த பதிவில் சொல்லுவீங்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வடக்கு போகிற வேற முறையாக எடுத்து அந்த வெள்ளிக்கிழமை எடுத்து தாய்த்து போட்டுதான் அதுவும் லட்சுமி நிலையத்தை கொடுக்கும். அது அடுத்த பதிவில் சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த மயிலாடுதுறை சேனலை பார்த்து கொண்டு என் அன்பான நேயர்கள் அனைவருக்கும், ஆண்டி முதல் அரச வழிக்கின்ற அனைவருக்கும், நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை வேண்டும், ஊடு செழிக்க வேண்டும், உத்தம மழை வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் எல்லா குறைகள் நீங்கி எல்லா வளமட்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலுத்த இறைவன் நல்விட்டு என்று பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாயிரம் வாழ்கின்ற வாழ்த்து வழங்கி இந்த பதிவை முடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள், எடுக்கலாம் கவலைப்படணும், வாஸ்தா போவாங்க, வாஸ்தா பொருட்கள்லாம் கவலைப்படணும்னா உங்கள் வீடு திண்டுக்களுக்கு முன்னேற சாப்பாடு நல்ல ஏற்பாடு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்தவங்க நேர்களே. திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து 1A ஒன்று கச்சவனுக்கு டவுன் பஸ் ஊரா 70 ரெட்டியபடிக்கு அடுத்த ஸ்டாப்பு ஆரம்பிச்சு காலனி திருவள்ளுவர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி வீடு வரதாஜன் கம்பௌண்ட் என்று கூறிக்கொள்கிற நேர்களே. இது மாதிரி அரிய பெரிய பொக்கிசுகள் விஷயங்களை உங்களுக்காக கற்றுக் கொடுக்குறோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்தி வழங்குகிறோம். இது மாதிரி மரங்களையும் இது மாதிரி செடி கொடி மூலிகைகளையும் வழங்க உங்களுடைய சந்ததிக்கு நல்லா இருக்கிறோம், நாமும் நல்லா இருப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வாழ்த்தி வழங்கி விடுகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத விஷயத்து பாலகிருஷ்ணன், பெரியகுளத்திலிருந்து பாபுஜி மாமா அவர்களும், கார்த்திகி மாப்பிள்ளை அவர்களும் நன்றி 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 வணக்கமையா. நேர்களே, இதுவரைக்கும் நம்ம வந்து வில்வ மரம், நம்ம சிவனுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய வில்வ இலை, வில்வ மரம், இதனுடைய மருத்துவ பலன்கள் வந்து ஐயா நமக்கு சொன்னாங்க. ஐயா சொன்ன முதல்ல அதை நீங்கள் பயன்படுத்தி நோயிலிருந்து நீங்கள் விடுபட ஆண்டவை பிரார்த்தித்து அடுத்த பதிவுக்கு போகிறோம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் போது உங்களை விடுவது திண்டுக்கல் ரசவாத வாசி வருஷத்தில் பாலகிருஷ்ணனோட பெரியகுளம் பாபு. நன்றி, வணக்கம்.